என்னை பார்க்க நீ வருவேன்னு சொல்லியிருந்த, வருவேன்னு தெரியும். கூட சாரும் வந்திருக்கா, சக்தி வேலை பார்க்கவா? ம், இல்லை சார், அவளும் உங்களை பார்க்க தான் வந்திருக்கா. நான் தான் சாருவை ரிக்வெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? சாட்சி சொல்கிறதுக்கு சார். சார், நேற்றுக்கு எனக்கும் சக்திவேல் சாருக்கும் பெரிய வாக்குவாதம் சாரு முன்னாடி தான் நடந்துச்சு. நான் அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலைன்னு சக்திவேல் சார் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாருன்னா? வக்கீல் தானே, செஞ்சாலும் செய்வார். ம், நீ சக்திவேலை மீட் பண்ணது பேசினது எல்லாத்தையும் சக்திவேலே என்கிட்ட சொல்லிட்டான். இது விஷயமா நானே உங்ககிட்ட பேசணுன்ட்டு இருந்தேன். ஓ, எனக்கு முன்னாடி அவர் வந்துக்கிட்டாரா? நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசுவேன்னு நிச்சயம் சக்திவேல் சாருக்கு தெரிஞ்சிருக்கோம். அதான் என்னை பற்றி என்ன சார் சொன்னாரு? வித்யா சங்கர் பணிவு இல்லாதவ, மரியாதை தெரியாது, திமிரு பிடிச்சவ, அது இதுன்னு அடிக்கிருப்பாரு சார். என்னுடைய ஸ்கிரீன் பிளே சரியா இல்லையா சார்? மதன் சார்க்காக நான் வேணும்னே சீன் எழுதுறேனா சார்? பிட்வீன் யூ அண்ட் மீ, என்னோட சுதந்திரத்தில் அவர் எப்படி சார் மூக்க நுழைக்கலாம்? இருமா இரு, சக்தி வேல் தான் ஷார்ட் டெம்பர்னா நீ அவனுக்கு மேலே இருக்கியே சார். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் கோவக்காரி தான் சார். ஆறுவது சினம்னு அவையாரே சொல்லியிருக்காங்க. ரௌத்ரம் பழகுன்னு பாரதியார் சொல்லியிருக்கார். அவர் சொன்னதை புதிய ஆத்திச்சூடியாக படித்தவனா? இதில் சாரு நினைச்சாதான் பாவமாக இருக்கு. எப்படா சாரு சாரு சாருன்னு கூப்பிடுவாங்க, சாட்சி சொல்லிட்டு போகலான்ற மாதிரி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை சார். பாவம் படிக்கிற பொண்ணு, அவ டைத்தை வேஸ்ட் பண்ணி எது கூட்டிகிட்டு வந்த? சார், நேற்று நானும் இருந்தேன். அது ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய சண்டையெல்லாம் இல்லை, ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார்? சத்தியமா சக்திவேல் சார் என் கூட சண்டை தான் போட்டார். பிட்வீன் யூ அண்ட் மீ, நீ எனக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல வந்தியா இல்லை சக்திவேல் சாருக்கா? வெயிட், சக்திவேல் ஒரு நல்ல லாயர். பொதுவாக எல்லா லாயருக்கும் ஒரு பழக்கம் உண்டு, நம்மக்கிட்டே கேள்விகள் கேட்டு விவரங்களை கேதர் பண்ணிக்கிட்டு நம்ம பால் சே பிடிச்சி பார்ப்பாங்க. சக்திவேலும் அப்படி தான். ஆமாம் சார், என்கிட்ட கூட வித்யாசங்கரை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். இவங்க கிட்ட சீரியல் டீட்டெயில்ஸ் பற்றியெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். எதுக்குன்னா, வித்யாசங்கரை அசஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு தெரியும். இது வித்யாசங்கரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட், ட்ரீம் ப்ராஜெக்ட். பொதுவாக ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் நம்ம விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான காம்ப்ரமைஸுக்கும் தயாராகிடுவாங்க. வித்யாசங்கர் அப்படிப்பட்டவளா அப்படின்னு அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான். தட்ஸ் ஆல். இங்கே பாருங்க ப்ரொடியூசர் சார், டெஸ்ட் பண்ண அவன் யாருன்னு கேட்காத. ஓவரால் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அவன் தான், அவங்ககிட்ட எல்லா பவரும் கொடுத்துருக்கேன். ஆமாம் சார், தான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, தான் நினச்சா சீரியலை நிறுத்திட முடியுங்கிற ரேஞ்சில் பேசிட்டு இருந்தாரு. நான் கூட என்னடா இவர் இப்படி பேசுறாருன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எல்லாம் நடிப்புமா வித்யா. நீ கோச்சிட் போனோடனே சக்தி என்கிட்ட வந்தான், ரத்னம் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடும், அந்த பொண்ணு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டா. என்ன அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கர்வம் இருக்கு, ஆனால் அது வித்யா கர்வம் அப்படின்னா. எங்கள் அப்பா மேலே அவருக்கு என்ன மரியாதை இருக்கோ அதை விட ஒரு படி மேலே உன் எழுத்து மேலே மரியாதை இருக்கு. நான் அப்பாவே சொன்னேன், நீ தான் கேட்கல. என்னம்மா இப்ப சொல்லு, சக்தி மேல இன்னும் கோவம் இருக்கா? Between Shaktivel and me, there is nothing. என்னம்மா இதைத்தானா அன்னைக்கு சக்திவேல் டீ சொன்ன? என்ன சார், என் மாடுலேஷனை கவனிக்கலையா? அன்னைக்கு கோவமா சொன்ன, இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா சொல்ற. Between Shaktivel and me, கோவம் சண்டை சச்சரவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லை. There is nothing. Good. கவிதா, என்ன இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட? எது இது சீக்கிரமா? டைம் என்ன தெரியுமா? இல்ல, வழக்கமா 9:30 வருவியே, அதான் கேட்டேன். உங்களுக்கு என்ன, வீட்ல உட்கார்ந்துட்டு ஜாலியா டிவி பார்த்துட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் கவிதா சொல்றேன், பேசாம நான் சிஇஓ ஆயிடுறேனே. என்ன கவிதா சைலண்டா இருக்க? இந்த பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சிஇஓ பதவிங்கிறது சிலுவை மாதிரி. நான் ஒன்றும் சந்தோஷமா இந்த பாரத்தை சுமக்கலை. கூடிய சீக்கிரமே இந்த பாரத்தை உங்க தோளுக்கு மாத்திடுவேன். தேங்க்யூ, தேங்க்யூ கவிதா. எனக்கு ஒரு ஆசைங்க, நம்ம கம்பெனிய
இன்னும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களை சிஇஓவா என்னோட பாஸா உட்கார வைக்கணும். இப்போவே நம்ம கம்பெனி பெரிய கம்பெனி தானே கவிதா, இப்போவே சிஇஓ ஆக்கினேன். இல்லைங்க, இந்த வளர்ச்சி பத்தாது. பொன்மணி என்னவோ பெருசா சாதிச்சுட்டதா சொல்லிட்டு இருக்கா, ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது அவ ஒன்றும் பெருசா பண்ணல. ஆக்சுவலா இந்தியா முழுக்க நம்ம கம்பெனியோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கணும். அம்பானி, டாடா, பிர்லா, மஹிந்திரா மாதிரி. பொன்மணியே முயற்சி பண்ணி பார்த்துட்டா, ஒன்றும் நடக்கலையே கவிதா. நடக்குங்க, என்னால நடத்தி காட்ட முடியும். பொன்மணிக்கு இது வேற ஒருத்தரோட கம்பெனி, ஆனா எனக்கு என்னோட சொந்த கம்பெனி. டு பிகின் வித், நம்ம பிசினஸ்க்கு கல்கட்டா ரொம்ப ஆப்டான இடம். நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இங்கிருந்து கல்கட்டாக்கு போய் ஒரு மாசம் தங்கி இருந்து முக்கியமானவங்களை எல்லாம் சந்திச்சு கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணி ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணணும். யார் அனுப்பலாம் சொல்லுங்க. ஆனா நம்ம அனுப்புற ஆளு ரொம்ப இன்டெலிஜென்டா கேப்பபிளா இருக்கணும். ரகுராமன் இல்ல மோகன்குமார். ரகுராமன் சுத்தம் கவிதா, ஒரு மாசம் கம்பெனி காசை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பொய் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுப்பான். அதுக்கு மோகன்குமார் பெட்டர். ஆனா அந்த ஆளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். ஒரு மாசத்துல பண்ண வேண்டிய வேலைய ரெண்டு மாசம் பண்ணுவான். நீங்களே கல்கத்தாக்கு போயிட்டு வந்துருங்க. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல், ஏசி ரூம், ஏசி கார் இதெல்லாம் நம்ம கம்பெனி செலவுல மத்தவங்க எங்க அனுபவிக்கணும். நீங்களே இருந்துட்டு போங்க. Enjoy. நிச்சயமா நீங்க ஃபால்ஸ் ரிப்போர்ட்லாம் தர மாட்டீங்க. ஏன்னா இந்த கம்பெனியோட எதிர்கால சிஇஓ நீங்க. ஒரு மாசம் கல்கட்டால ஜாலியா இருந்தாலும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவீங்க. அது சரி. ஒரு மாசம் நான் கல்கத்தாவில் இருக்கணுமா? நல்லாதான் இருக்கு. ஆனா ஆனா என்ன ஆனா? ஒரு மாசம் நீங்களும் நானும் பிரிஞ்சிருக்கணும் அதானே? ஆனா இப்ப நம்ம கம்பெனியோட வளர்ச்சி தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். நான் தீர்மானம் பண்ணிட்டேங்க, நீங்க தான் கல்கத்தாக்கு போறீங்க. என்ன? போறேன் கவிதா, கண்டிப்பா போறேன். இல்ல பொன்மணி என்ன நம்பவே மாட்டா. நீ என்ன நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்க கவிதா. இது எனக்கு கிடைச்ச கௌரவம் கவிதா. நீ எனக்கு பொண்டாட்டி அமைஞ்சதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? கிரேட், யூ ஆர் ரியலி கிரேட் கவிதா. அப்போ கல்கட்டாக்கு டிக்கெட் புக் பண்ணிடுறேன். ஆ, டிக்கெட் புக் பண்ணு கவிதா, புக் பண்ணு. என்ன, எங்க போறீங்க? இல்ல கவிதா, நான் கல்கட்டா போறேன். இல்ல இப்போ இந்த பர்சேஸ் எல்லாம் பண்ணனும். ரகு, ரகு, நான் கல்கட்டா போறேன். ஒரு மாசம் டூர். கவிதா, சிஇஓ கவிதா, நீ ரொம்பவே தேறிட்ட. சொன்னாங்க அப்பா, இது இப்பதான் லைட்டா காத்து வருது. தங்கு, நீ சொன்ன நம்ப மாட்டேன், 4 மணி நேரம் நான் இப்ப ஏசி ரூம்ல தான் இருந்துட்டு வரேன் தெரியுமா? இப்ப கூட நான் வந்து இறங்கினேன், இத பாத்தியே அந்த கார், அதுலயும் ஏசி. அப்பா, அதனாலதான்
காத்து கொஞ்சம் கூட உரைக்க மாட்டேங்குது. முதல்ல உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வீடெல்லாம் ஏசியா மாத்தணும். தங்கோ, நயன்தாரா வீட்டு பாத்ரூம்ல கூட ஏசி இருக்கான், உனக்கு தெரியுமா? ஹனி, இப்ப நீங்க நயன்தாரா வீட்டுக்கு போயிட்டு வரீங்க? அதான் அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன்ல. ஹனி, வெளியில போறப்ப தானே இதெல்லாம் தேவை? நானு, இனிமே இதெல்லாம் எனக்கு 24 hours வேணும். அப்பா, ரொம்ப தாகமா இருக்கு. ஐஸ் வாட்டர் அண்ணி, ஆப்பிள் ஜூஸ் இல்ல, லெமன் ஜூஸ் கூட இல்ல. இட்ஸ் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சம்திங் திஸ் பெட்டர் தென் நதிங். நல்லா இருக்கே, யார் இது? என்னது அண்ணி? மறந்துரு, இனிமே இது என்னோடது. தங்கோ, உன்கிட்ட இங்கிலீஷ் நாவல் இருக்கா? ஆ, இருக்கே. அப்ப எடுத்துட்டு வா. ஒன் செகண்ட். அண்ணி, நீங்க இங்கிலீஷ்ல கூட படிப்பீங்களா? இது படிக்க இல்ல. ஹலோ அண்ணா, நான் தான். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வரணுமா? நான் இருக்கிற இடத்துக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரம், என்ன விஷயம் சொல்ல? நீ எங்க இருந்தாலும் சரி, இப்ப நீ வீட்டுக்கு வர. அப்படி என்ன தல போற அவசரம்? அவசரம் தான் அண்ணி, ஒரு மாதிரி பெக்யூலரா நடந்துக்கிறாங்க. அவ நார்மலா நடந்துகிட்டாதான் பெரிய விஷயம். அவ எப்பவுமே இப்படிதான். அண்ணி, ரொம்ப அப்நார்மலா இருக்காங்க. அப்படி என்ன அப்நார்மல்? நீ உடனே வீட்டுக்கு வா. சரி, வை. என்னமா அடுத்த என்ன பிளான்? எனக்கு தெரியாத நினைக்காத. ஈரா வீட்ல மிஸ்டர் மதிய சந்திச்சு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திருக்க. ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ், வட்டமேஜ மாநாடு. இன்னைக்கு போன் பண்ணும்போது ஒலரிட்டா மீடியேட்டர் மீரா. அவர் கண்டிஷனுக்கு ஏதோ கட்டுப்படுறியாமே, மீரா வீட்டே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டியாமே. எக்காரணத்தை கொண்டு நீ என்னை விட்டு போமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணினியே, என்னாச்சு? அவ்வளவுதான், காத்தோடு போயிடுச்சு. உனக்கு எப்படியாவது உன் பொண்ணு அவளோட புருஷனோட வாழணும், அவ்வளவுதான். சரி, அடுத்த வட்டமேஜ மாநாடு எங்க? மதி வீட்லயா? நெக்ஸ்ட் என்ன, எம்ஆர்பி கால போய் விழ போறியா? விழுந்தா தப்பில்ல, எனக்கு நீ நல்லா இருக்கணும். மதி என்ன விட்டு போய் 15 நாள் ஆச்சு. நான் என்ன செத்தா போயிட்டேன்? நான் நல்லா தானே இருக்கேன். என்ன நல்லா இருக்க? நீ இங்க, மதி அங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நீயும் மதியும் ஒன்னா சேர்ந்து வாழ போறீங்க, இது நிச்சயம் நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பெல் அடிக்குது, நல்ல சகுனம்னு சொல்லுவிய. போய் பாரு, ஏதாவது பழைய பேப்பர் காரணா இருக்கும். வாங்க மாப்பிள்ள.
இப்பதான் இந்துகிட்ட பே இந்துகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். உள்ள வாங்க. இந்து, இந்து, மதி வந்துட்டாரு. இந்து, இந்து, பழைய எப்படி நம்ம வீட்டுக்கே வந்துட்டேன் பாத்தியா? நிர்பந்த இப்போ எல்லாத்துக்கும் எம்ஆர்பியே ப்ளேம் பண்ணுங்க. எம்ஆர்பியோட நிர்பந்தம், அதனால தான் வீட்டை விட்டு போனேன். எம்ஆர்பியோட நிர்பந்தம், அதனால தான் டிவோர்ஸ் கேட்டு லெட்டர் அனுப்பிச்சேன். எம்ஆர்பியோட நிர்பந்தம், அதனால சேர்ந்து வாழறதுக்கு கண்டிஷன் போட்டேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டி அதுதான் உண்மை. அப்போ எம்ஆர்பி சொல்லி தான் ஃபோன் எடுக்காம இருந்தீங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்களா? இந்து, நான் கூட தான் மதிக்கிட்ட இருந்து உண்மையெல்லாம் மறைச்சேன். அந்த கோபம் அவருக்கு இருக்காதா? இப்ப எதுக்கு நடந்து முடிஞ்சதெல்லாம் பேசிக்கிட்டு பேசாம மதிய கூட்டிக்கிட்டு உள்ள போ. இவர் நினைச்சா பொட்டி எடுத்துட்டு கிளம்பிடுவாரு, இஷ்டம் இருந்தா திரும்பி வருவாரு. நான் இவருக்காக காத்துட்டு இருக்கணும். இவர் என்ன வேணா பண்ணுவாரு. ஏன்னா இவர் ஆம்பளை. அண்ணா, பொம்பளை. ஐயோ, என் புருஷன் என்ன விட்டுட்டு போயிட்டாரேன்னு கதறி கதறி அழணும். திரும்பி வந்தா தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போகாதீங்கன்னு கெஞ்சணும். இதுதானே மதி நீங்க நடந்துக்கிறதுக்கான அர்த்தம்? இது ஆணாதிக்கம், மேல் ஷாவினிசம். ஏ மதி, மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் ஒரு சராசரி ஆம்பளை தான் நிரூபிச்சிட்டீங்க. ஆண் ஆதிக்கம், மேல் சாவனிசம், என்ன பார்த்து சொல்ற? நமக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்ற உண்மையை மறைச்சது உங்க அம்மா, ஒரு பொம்பளை. இந்த வீட்டுல இனி நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு என்னை இழுத்துட்டு போனது, மறுபடியும் சேர்ந்து வாழறதுக்கான கண்டிஷன் போட்டது எம்ஆர்பி, ஒரு பொம்பளை. நம்ம மறுபடியும் ஒன்னா சேரணும்னு முயற்சி எடுத்தது, எனக்கு அட்வைஸ் பண்ணது மீரா, ஒரு பொம்பளை. இப்படி என்னோட செயல்பாடுகளுக்கு மூல காரணமா இருக்கிற எல்லாருமே பொம்பளைங்க தான். அவங்களால ஆட்டி வைக்கப்படுறா மேல் சாவனிஸ்ட் இல்ல? சூப்பர், சூப்பர் இந்து, சூப்பர். பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத அந்த மீரா கிட்ட போய் பேசிருக்கீங்க, அந்த எம்ஆர்பி கிட்ட போய் பேசிருக்கீங்க, ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை பேசல. நியாயமா? இது நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை, நம்ம தான் இதை பேசி தீர்த்திருக்கணும். இன்னைக்கும் அந்த மீரா ஏதோ அந்த மீரா சொன்னாங்கிறதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க. இதுவே நாளைக்கு யாராவது வேற யாராவது சொன்னாங்கன்னா மறுபடியும் பொட்டிய தூக்கிட்டு கிளம்பிடுவீங்களா? இந்து, நீ கொஞ்சம் சும்மா இருமா. காலம் பூராவும் நான் பயந்து சாகணும். மதி என்னோட இருப்பாரா இல்ல என்ன விட்டுட்டு போவாரான்னு. இந்து, வாய மூடு. மதி, நீங்க உள்ள போங்க. தாராளமா உள்ள போங்க, ஆனா இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். என்னடி என்ன விட்ட ஓவரா பேசிக்கிட்டே போற? சமாதானமாய் திரும்பி வந்திருக்காரு. சண்டை போடு, துரத்தி அடிச்சிட போல இருக்க. 15 நாள் இந்த வீட்டை விட்டு போனாருங்கிற ஒரே காரணத்துக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன, இங்க யார்தான் தப்பு பண்ணல? ஏன் விஷத்தை குடிச்சு இந்த உலகத்தை விட்டு போக பாக்கல நீ? அனாவசியமா மதியும் மீராவையும் சம்பந்தப்படுறதை சந்தேகப்படல? அப்பெல்லாம் என்ன உன்னை நாங்க இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டமா? மதி சமாதானமாகி மறுபடியும் உன் கூட அனுசரணைய குடும்பம் நடத்தல? என்னமா உனக்கு தான் பேச தெரியும்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? அத்தை, இந்து என் கூட தானே சண்டை போட்டா, என்ன தானே அவ திட்டினா, அவளுக்கு உரிமை இருக்கு. அத்தை, அத்தை, உங்களுக்கு இந்துவை பத்தி தெரியாதா? அன்பு வெறுப்பு எதுவா இருந்தாலும் அளவு அவளால காட்ட முடியாது. அவ ஒரு வளர்ந்த குழந்தை.
அவ்வளோ போய் நீங்கள் அடிச்சிட்டிங்களே அத்தை.